எனது அன்பு நேயர்களே, வணக்கம். கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த பதிவு ஒரு அவசியமானதாக இருக்கும். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவத்தில் அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த பதிவை மற்ற உங்களுடைய கன்னி ராசிக்காரர் நண்பர்கள் உறவினர்களுக்கு பகிர்வது அவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையிலே உதவிகரமாக இருக்கும். புதன் உங்களுடைய ராசியிலேயே உச்சம் பெறப்போகிறார். புதன் தான் உங்களுடைய ராசிநாதன். அவர்தான் உங்களுக்கு தொழில் அதற்கான அதிபதி. பத்தாம் ஸ்தானத்திற்கும் அதிபதியாக அவர்தான் வருகிறார். அப்படிப்பட்டவர் உச்சம் பெறக்கூடிய சமயத்திலே அற்புத பலன்களையெல்லாம் தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவார். அதே சமயத்திலே இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய கேது, நீங்கள் தெய்வ மார்க்கத்திலே இருந்தால்தான் உங்களுடைய தொழிலிலே வளம் ஏற்படும். ஐந்தாம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய வக்கர சனி உங்களுடைய குழந்தைகள் வழியாக அல்லது உங்களுடைய காதல் வழியாக உங்களுக்கு அதில் ஏதேனும் சில சிக்கல்களை தந்து அதிலிருந்து ஒரு தெளிவையும் பிற்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் தந்துவிடக்கூடிய அமைப்பு. குருவும் வக்கர நிலையில் இருக்கிறார். வக்கர நிலையில் இருக்கக்கூடிய குரு ஏழாம் இடத்துல இருப்பது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஏதேனும் சில விஷயங்களிலே உங்களுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய நிலைமை இருக்கும். அஷ்டமஸ்தானத்திலே ராகு அமர்ந்திருந்து உங்களுக்கு ஏதேனும் மறைபொருளை மிக வேகமாக உங்களுக்கு லாபங்களை எல்லாம் தந்து விடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையிலே சுக்கிரன் சூரியன் இணைவு உங்களுடைய விரயஸ்தானமான பன்னிரெண்டாம் இடத்திலே. இதை பற்றி இப்போது பார்ப்போம். அதுவும் புதனானவர் எப்படி இருக்கிறார், அவர் வக்ரம் பெறக்கூடிய அமைப்பில் வருகிறார். அது வக்ரம் பெறக்கூடிய புதன் உங்களுக்கு என்ன செய்வார் என்றால், வக்ரம் பெறக்கூடிய புதன் உச்சத்திலே இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலே இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலேயே வக்ரம் பெறுகிறார். அது சற்று ஏறக்குறைய உங்களுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் அக்டோபரிலே முதல் வாரம் வரை இந்த நிலை நீடிக்கும். அப்படியானால் இந்த வக்ரம் பெறக்கூடிய புதன் உங்களுடைய ராசியிலே உங்களுக்கு பல அனுகூல பலன்களை தர தயாராக இருக்கக்கூடிய சமயத்திலே, அதே நேரத்திலே நீங்கள் எங்கு கவனமாக இருக்க வேண்டும், எங்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றால், உங்களுக்கு எதிரிகள் என்று இருக்கும்போது அந்த எதிரிகளிடமிருந்து கவனமாக இருக்க வேண்டும். எதிரிகள் என்றால் மனிதர்கள் மட்டுமே உங்களுக்கு எதிரியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் கூட மனிதர்கள் மட்டுமே எதிரியாக இருப்பார்களா, ஒருவருக்கு ஒருவருடைய கடன் எதிரியாக இருக்கும், ஒருவருக்கு அவருடைய நிலைமைகளே அவருக்கு எதிரியாக இருக்கும். அதாவது உடல்நிலை, உடல் இருந்தால்தான் அந்த உயிர் அதிலே இருக்கும். உடல் சரியாக இல்லை என்றால் உயிர் அதிலிருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும். அதனால் தான் கஷ்டப்படுகிறோம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு. கஷ்டம் வரும்போது கவலைத்தானாக வரும். அப்படி இந்த நேரத்திலே உங்களுடைய உடல்நிலையின் மீது மிக மிக அக்கறை கொள்ள வேண்டும். கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து அதிலிருந்து நழுவி இந்த சில 2 மாதம் என்று கூட எடுத்துக்கொள்ளுங்களேன். ஆகஸ்ட் பாதி, செப்டம்பர், அதுக்கு அடுத்தது வரக்கூடிய அக்டோபரிலே முதல் வாரம் வரை உங்களுக்கு இதிலிருந்து விலகி இருப்பது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு இப்போது தேவை என்பது எச்சரிக்கை என்றால் என்ன, கவனமாக இருத்தல். கவனம் எச்சரிக்கை என்றால் பயம் அல்ல, ஒரு எச்சரிக்கை உணர்வு. குறித்த நேரத்திலே உணவு உட்கொள்வது, குறித்த நேரத்திலே ஏதேனும் தொடர் நோய்களுக்கு சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது, அதேபோல் ஏதேனும் வழக்கு இருந்தால் அதை உங்களுடைய வழக்கறிஞர் மூலமாக குறித்த நேரத்திலே அதில் ஆஜராகி அதை சந்திப்பது. அது மட்டுமல்ல, வாக்கு உங்களுடைய பேச்சு, இந்த பேச்சிலே ஒரு அமைதி இருக்க வேண்டும். எதையும் ஒரு ஸ்கிரிப்ட் செய்து எழுதி வைத்து பேசுவது கூட சிறப்பாகத்தான் இருக்கும். அப்படி பேசும்போது நீங்கள் அதிகப்படியான எதிர்பாராத வெற்றிகளை எல்லாம் குவித்துவிட முடியும். ஏனென்றால் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிநாதனான புதன் வக்ரம் பெறக்கூடிய சமயத்தில் எதிர்பாராத சில விளைவுகளை அதை அனுகூலங்களாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு இந்த எச்சரிக்கை உணர்வு உங்களுக்கு மிக முக்கியமாக இருக்கும். இப்போது உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே அங்கு நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். முற்றிலுமாக வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய கருத்துக்களை எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அன்போடும் பாசத்தோடும் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பிலே இருக்கும். இல்லை என்றால் காதல் வாழ்க்கையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கன்னிராசி கன்னி லக்னத்துக்காரர்கள் இப்போது இந்த வக்கர நிலை செப்டம்பர் அக்டோபர் முதல் 2 வாரங்களுக்கு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். அதிலே உங்களுக்குள் ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாதது சென்றுவிடும், மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படும். அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் காரணமாக பிரிவு ஏற்படும். ஆகையினாலே அதிலே ஒரு சோகம் வரும், அதிலே ஒரு கவலை வரும். இப்படி உங்களுடைய ராசிநாதனே வக்ரம் பெறும்போது எதிர்பாராத விஷயங்களிலே உங்களுக்கு எதிர்பாராத பலன்களை தரும். ஆகையினாலே என்ன செய்வது, எது வருகிறதோ அதை நன்மையாக மாற்றிக்கொள்வதற்கு
நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். உங்களுடைய கையிருப்பை தேவையற்ற செலவுகளிலே செலவு செய்து சிக்கிக்கொள்வது என்பது கூடாது. குழந்தைகள் விஷயத்திலே சற்று கண்காணிப்போடு எச்சரிக்கையோடு நிச்சயமாக இருங்கள். உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வை உங்களுடைய விரயஸ்தானமான 12 சுக்கிரன் சூரியன் சேர்ந்திருக்கக்கூடிய இடத்திலே அந்த பார்வையானது இப்போது ஏதேனும் ஒரு விஷயத்தை நீங்கள் பலவந்தமாக பெற்றுத்தர வேண்டும் என்று உங்களுடைய முழு ஆற்றலையும் உங்களுடைய எனர்ஜி முழுவதையும் செலவழித்து அதை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் முயல்வீர்கள். அது வெற்றியும் அடையும். அதிலே தீவிர முயற்சி, அதனோடு கூட ஒரு பக்தி, தெய்வ பக்தி, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வேண்டுதல், அனைத்து நாளும் விநாயகனை வழிபட்டு உங்களுடைய வேலையை துவங்கினீர்கள் என்றால் எடுத்த காரியத்திலெல்லாம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். கவனத்தை சிதறவிடாமல் ஒரே ஃபோக்கஸில் இருந்து வேலை செய்யும் போது வெற்றி கிடைக்கும். கவனத்தை சிதறவிடும் போது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளிலே வெற்றிக்கு கிட்ட வரை அந்த அணுகி சென்று விலகி வந்தால் கூட அது மனக்கவலையை ஏற்படுத்திவிடும். ஆகையினால் வரக்கூடிய கஷ்டத்திலே கவலை கொள்ளாமல் இருந்து விலகி நிற்பதற்கு இந்த காலத்திலே உங்களுக்கு தேவை எச்சரிக்கை உணர்வு. எதிலுமே ஒன்றிற்கு இரண்டு முறை யோசியுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய செலவுகள் உங்களுடைய லக்ஸரி சார்ந்த செலவுகளாக இருந்தால் அதை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். அது சிறப்பாக இருக்கும். அதேபோல் உங்களுடைய பேச்சு திறமை இப்போது சிறப்பாக இருக்கும். அந்த பேச்சு திறமையின் சிறப்பிலே ஏதேனும் வார்த்தைகளை தவறாக சொல்லி தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆகையினால் அப்படி வாய் தவறி சிலர் ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிவிடுவோம். ஆங்கிலம் பேசும்போது ஆங்கிலம் பேச தெரியும் என்று இருந்தாலும் கூட ஆங்கிலத்தில் பேசும்போது சில வார்த்தைகள் வேறு அர்த்தத்தை தந்துவிடும். உடனடியாக அதை சாரி என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது, அதை சொல்லி அதை சீர் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் ஓப்பனாக வெளிப்படையாக நான் ஆங்கிலத்தில் இப்படி அர்த்தப்படும் என்று சொன்னேன், தவறாக வந்துவிட்டது, ஆங்கில புலமை எனக்கு அவ்வளவுதான். இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். பத்திரிகை துறையில் இருப்பவர்களுக்கு இது நல்ல காலமாக இருக்கும். கல்வியிலே மாணவ பருவத்தில் இருக்கிறீர்களே என்றால் இப்போது பத்திரிகை துறை, பேச்சுத்துறை, எழுத்துத்துறை இவற்றிலெல்லாம் நீங்கள் சாதிக்கலாம். அதுவும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களை எல்லாம் எடுத்துரைத்து சாதிப்பதற்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சேனல் ஒன்று இருக்கிறது, நல்லதை விட்டுவிட்டு கெட்டதை மட்டுமே போட்டு பல மில்லியன் லைக்குகளை பெற்று விடுவார்கள். இதுபோன்று பல சேனல்கள், ஒன்று என்று சொன்னது தவறு, பல சேனல்கள் இருக்கிறது. அதை தான் மக்கள் பார்க்கிறார்கள். நான் எவ்வளவுதான் கூவி கூவி சொன்னாலும் கூட ஒரு எச்சரிக்கை, கவனமாக இருங்கள், நல்லதை கேளுங்கள், கெட்டதை விட்டுவிடுங்கள். கெட்டதை பிடித்து கொள்வதற்கு பேர் பன்னாடை என்று பொருள். அப்படியெல்லாம் சொன்னாலும் இதையெல்லாம் கேட்க மாட்டார்கள். காரணம் என்னவென்றால் மக்களுக்கு நல்லதை விட கெட்டதின் மீது ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஆகையினாலே இந்த நேரத்திலே கன்னிராசி அன்பர்கள் இதுபோன்று தகவல் தொழில்நுட்பத்தில் இருக்கும்போது கவனமாக எதை மட்டும் ஒரு சட்டத்திற்கு உட்பட்டு ஏதேனும் சொல்ல முடியுமோ சொல்லி சாதித்து விடலாம். அதுபோன்று வழக்கு இருந்தாலும் கூட எதை சொல்ல வேண்டுமோ அது தீய விஷயமாக இருக்கலாம், அது உங்களுக்கு எதிராளி செய்ததாக இருக்கலாம், அதை சொல்வதன் மூலமாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு நல்ல தீர்ப்பை உங்களுக்கு சாதகமாக வழங்கக்கூடிய நேரமாக இருக்கும். இந்த நேரத்தில் பேச்சிலே உங்களுக்கு கண்ட்ரோல் தேவை. அப்படி என்றால் என்ன, தேவையானதை பேசுங்கள். அது தீயவையாக இருந்தாலும் கூட, மற்றவர்கள் செய்த தீயவையாக இருந்தாலும் கூட அதை எடுத்துரைக்க வேண்டிய நேரம் என்றால் அதை எடுத்துரைத்து உங்களுக்கு சாதகமான பலன்களை நீங்கள் பெற்றுவிட முடியும். ஆக கன்னிராசி அன்பர்களுக்கு விரயஸ்தானத்திலே சூரியன் சுக்கிரன் செவ்வாய் பார்வை என்பது அந்த ஆற்றலை தரும். உங்களுக்கு ஈகோ இருக்கும், ஆற்றல் இருக்கும், ஆணவம் இருக்கும், அதோடு கூட அந்த பலம் பொருந்திய அந்த இன்பங்களை பெறக்கூடிய தொழில் மூலமாக அந்த வெற்றிக்கனிகளை எல்லாம் பறித்துவிடக்கூடிய அந்த ஆற்றல் சேர்கிறது. நிச்சயம் வெற்றி உண்டு. எச்சரிக்கையாக இருங்கள். எச்சரிக்கை என்றால் என்ன, கவனத்தோடு இருந்து வரக்கூடிய வாய்ப்பை அது நல்லதா கெட்டதா என்று பகுத்தாய்ந்து ஏற்று வெற்றி பெறுங்கள். வெற்றி நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டு. கன்னிராசி அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் எடுத்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தாருங்கள். இந்த பதிவை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்றி. Please do support by like, share and commenting. Subscribe and press the bell button for future videos. Thanks for watching.